நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. இறுதி நிகழ்வாக பௌத்தம் குறித்து பேச வேண்டிய எழுத்தாளர் ரவிக்குமார் வராத காரணத்தினாலே நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எழுத்தாளர் மாலன் அவர்கள் அது குறிப்பாக அது தொடர்பாக மிக சுருக்கமாக கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். பௌத்தம் குறித்து சப்ஸ்டிட்யூட் பிளேயர் தான் அலண்டியா ரேடியோ, அதாவது அலண்டியா ரேடியோவில் இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அலண்டியா ரேடியோவில் இசை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வாங்க. பிரபலமான பாடகர்கள் வந்து பாட முடியாத போது அந்த நிலைவுத்துவான் வந்து பாடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு நண்பர் ரவிக்குமார் அவர்களுக்கு துரதிருஷ்டவசமாக அவருக்கு இந்த வெர்டிகோ என்கின்ற ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. அதனால் அவரால் நெடுந்தூரம் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காரு. அவரால் அவருடைய கட்டுரையும் கூட அனுப்ப முடியவில்லை. ஆனாலும் ஏதோ பௌத்தத்தை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் அதை விட்டுவிட்டோம் என்கின்ற ஒரு அவச்சொல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் எனக்கு அந்த அவச்சொல் வந்தால் கூட பரவாயில்ல, அகாடமிக்கு அந்த அவச்சொல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்கள் முன் நான் இருக்கிறேன். இன்னொரு காரணம், சமயமும் தமிழும் நமக்கு அடுத்தாப்புல அடுத்த பருவத்தில் நமக்கு பாடமாக இருக்கிறது. அதுலேயும் உங்களுக்கு உதவக்கூடிய சில குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். காலையில் பேராசிரியர் சிற்பி அவர்கள் மிக ஆழமாக பேசினாங்க. அதில் நிறைய கருத்துக்கள், பௌத்தத்தை பற்றிய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ செய்ய போவதெல்லாம் இந்த பௌத்தத்தை பற்றி சில குறிப்புகள். அப்புறம் முன்னால் பேசியவர்கள் நேரம் கருதி விட்ட சில முக்கியமான சில உணர்ந்த தகவல்கள் மாத்திரம் சொல்லி அதை முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். கவலைப்பட வேண்டாம். பௌத்தத்தில் வந்து இன்றைக்கு நமக்கு அருளி இருக்கிற கொடை என்னவென்று சொன்னால் இரண்டு நூல்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனால் நிறைய பேசுவதற்கு அதில் இல்லை. பௌத்தம் என்பது புத்தர் வந்து அவருடைய காலம் என்பது என்னவென்று சொன்னால் உருவாக்கிய பௌத்தம். அதை தமிழ்நாட்டிற்கு யார் கொண்டு வந்தார்கள், எந்த காலகட்டத்தில் வந்தது என்று பார்த்தால் அசோகனுடைய மகன் மகிந்தன் என்று சொல்லப்படுகிற மகேந்திரன் இலங்கைக்கு போவதற்காக நாகப்பட்டினத்தில் வந்து தங்கியிருந்த போது அங்கு 7 புத்த விகாரைகளை கட்டினார். விகாரை என்பது ஒரு புத்த துறவிகள் தங்குகிற இடம், கோவில் என்று வைத்துக் கொள்கிறார். 7 புத்த விகாரைகளை கட்டினார். அவருக்கு இந்திர விகாரை என்று கூட அவருக்கு பெயர். மகேந்திரன் கட்டினதனால் அவருக்கு இந்திர விகாரை என்று கூட பெயர். அவர்தான் தமிழ்நாட்டிற்கு பௌத்தத்தை கொண்டு வந்தார் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. பௌத்தத்தை இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற நூல்கள் 2 நூல்கள் தான் கிடைத்திருக்கின்றன. ஒன்று இலக்கிய நூல், இன்னொன்று இலக்கண நூல். இலக்கிய நூல் என்பது வந்து மணிமேகலை. மணிமேகலை எழுதியவர் பூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், மதுரையிலே வாழ்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அதில் வந்து அந்த அவர் ஒரு வணிகர், அந்த பெயரிலே குறிப்பிடுவதைப் போல அவர் வந்து ஒரு வணிகர். அவருடைய நூலை இளங்கோவடிகளுக்கு முன்பாக அந்த நூலை அரங்கேற்றினார். அப்படியானால் இளங்கோவடிகளும் சீதலை சாத்தனாரும் ஒரே காலகட்டத்திலே வாழ்ந்தவர்கள் என்று உறுதியாகிறது. சிலப்பதிகாரத்தினுடைய காலம் 2 நூற்றாண்டு. அப்படியானால் மணிமேகலையினுடைய காலமும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். மணிமேகலை என்பது மணிமேகலை என்கின்ற ஒரு பெண் பாத்திரத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு காவியம். அது வந்து அப்படி நிஜமாகவே ஒரு பெண் துறவி இருந்தார், ஒரு பௌத்த துறவி இருந்தார் என்பது பௌத்தவர்களுடைய நம்பிக்கை. அது வெறும் கற்பனை பாத்திரம் அல்ல, நிஜமாக வாழ்ந்த ஒரு பாத்திரம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். அது வந்து ஒரு 30 அவர்கள் நம்ம வந்து இப்போது அத்தியாயம் அல்லது அதிகாரம் அல்லது சாப்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, அதே போல் அதில் வந்து 30 கதைகளாலே, அதை காதைகள் என்று சொல்வார்கள், 30 கதைகளாலே ஆனது. பெரும்பாலும் ஆசிரியப்பாவினால் ஆனது, அகவலால் ஆன ஒரு இலக்கியம் அது. அதில் மிகவும் சொல்வளமும் பொருள்வளமும் நிறைந்த ஒரு இலக்கியம், அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அதனுடைய அழகியல் பற்றி ஒரு தனியாக ஒரு மணி நேரம் பேச முடியும். அதில் வந்து மலர் வனம் பூக்குகாதை என்று ஒன்று இருக்கிறது. அதில் வந்து ஒரு மலர் வனத்திற்கு மணிமேகலை வருவதை பற்றின
இடமாது. அதில் வந்து அந்த அந்த வர்ணனைகள் வந்து மிக அற்புதமான ஒரு ஒரு வர்ணனைகளோடு கூடிய ஒரு காவியம். அது கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நான் சொல்வதற்கு நேரமும் இல்லை, விரிக்கப் போவதில்லை. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இதை வந்து முதன் முதலிலே நமக்கு அச்சிட்டு கொடுத்தவர் இங்கே தான் சமய நல்லிணக்கம் என்பது வருகிறது. பௌத்தம் என்பது இந்து சமயத்தினுடைய சில நம்பிக்கைகளை மறுதளிக்கிற ஒரு ஒரு மதம். ஆனால் இதை முதன் முதல்ல நமக்கு அச்சிட்டு கொடுத்தவர் யார் என்று சொன்னால், மயிலாப்பூரில் வாழ்ந்த திருமயிலை மகா வித்வான் சண்முக பிள்ளை என்பவர். அவர் தன்னிடத்தில் இருந்த சுவடிகளின் அடிப்படையில் அதை முதலில் பதிப்பித்தார். அதற்கு பிறகு உவேசா அவர்கள், உவேச அண்ணாவையர் அவர்கள் அதை திருத்திய பதிப்பு ஒன்றை அவர் கொண்டு வந்தார். உவேசுரர் என்றால் கீழ் நோக்கி பார்ப்பது, அவை என்றால் கீழே, லோகிதம் என்றால் பார்ப்பது, ஈஸ்வரர் என்றால் கடவுள், கீழ் நோக்கி பார்க்கிற கடவுள். மலையில் இருப்பதனால் கீழ் நோக்கி பார்க்கிறாரா அல்லது கடவுள் இருக்கிறாரா என்பது அதை பற்றின விவரங்கள் எனக்கு. அப்படி சொல்வதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், வீர சோழியத்திலே இருக்கிறது. வீர சோழியத்திலே ஒரு வரி வருகிறது, பன்னூற்றாயிரம் விதத்தில் பொலியும் புகழ் அவலோகிதன் மொய்த தமிழ் என்று வீர சோழியத்திலே ஒரு வரி வருகிறது. அதன் அடிப்படையிலே தான் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். ஆனால் யுவான் சுவாங் என்கின்ற அந்த சீன யாத்திரிகன் இந்தியாவிற்கு வந்து, தமிழ்நாட்டிற்கு வந்து, பொதிகமலைக்கு வந்து வந்தபோது அந்த பயணத்தை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். அந்த குறிப்பிலே அவர்கள், அந்த குறிப்பில் இருக்கிறது அப்படியே படிக்கிறது நம்முடைய தமிழ் பகுதியை. தென் திசையில் கடல் அருகில் மலைய மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த மலையில் சந்தன மரங்கள் வளர்கின்றன. மலைய மலைகளுக்கு கிழக்கிலே பொடாலகா மலை இருக்கிறது. அந்த மலையில் ஒரு ஏரி இருக்கின்றது. அந்த ஏரியிலிருந்து ஒரு பெரிய ஆறு உண்டாகிறது. இந்த மலையில் போதிசத்வர் அவலோகிதர் வாழ்கிறார். இந்த மலைக்கு வடகிழக்கு பக்கத்தில் கடற்கரை ஓரத்தில் ஒரு பட்டினம் உண்டு. பட்டினம் என்றால் கடலோர பகுதியில் கோஸ்டல் டவுன் எல்லாத்திற்கும் பேர் தான் பட்டினம். ஒரு பட்டினம் உண்டு. அப்பட்டினத்திலிருந்து இலங்கை தீவுக்கு செல்ல மக்கள் மரக்கலம் ஏறுகிறார்கள் என்று யுவான் சுவாங் எழுதியிருக்கிறார். அப்போ பொதிகை, பொடாலிகா என்பது தான் பொதிகை. பொதிகையிலிருந்து உருவாகிற அங்கே இருக்கிற ஏரி, அங்கிருந்து உருவாகிற நதி தான் புருணை, அதுதான் தாமிரபரணி. அதற்கு அருகிலே இருக்கக்கூடிய துறைமுகப்பட்டினம் தான் கொற்கை. இதையெல்லாம் வைத்து அவர் இங்கு வாழ்ந்தார் என்கின்ற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், மணிமேகலையில் அகத்தியரை பற்றிய ஒரு கருத்து இருக்கிறது. அவலோகிதாசர் தான் அகத்தியருக்கு தமிழ் இலக்கணம் கொடுத்தார் என்பது பௌத்தர்களுடைய நம்பிக்கை. மணிமேகலையில் அகஸ்தியரை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது, ஆனால் அவலோகிதாசரை பற்றிய குறிப்பு இல்லை. அப்போ என்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், இது பின்னால் அவர்கள் ஏற்றி சொல்லப்பட்ட ஒரு கருத்தோ என்கின்ற ஒரு இது வருகிறது. ஏனென்றால் இது வந்து ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது மணிமேகலை. அகத்தியருடைய மாணவர் தொல்காப்பியர் என்று சொல்லப்படுவது உண்டு. தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் அதற்கு முந்து, கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தின காலத்தை சேர்ந்தது. யுவான் சுவாங் வந்து விட்டு போனது 11ஆம் நூற்றாண்டு. எனவே பின்னால் பௌத்தம் இங்கு கால் கொள்வதற்கு, இங்கு வளர்ப்பதற்கு தமிழ் என்பது தேவை என்கின்ற ஒரு காரணத்தினால் அதுபடி ஒரு அவர் மீது ஏற்றி சொன்னார்களோ என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. சீத்தலை சாதனாவை பற்றி சொல்கிற போது இன்னொரு கருத்து சொல்லப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், சங்க இலக்கியங்களிலே சீத்தலை சாத்தன் என்கின்ற பெயரிலே ஒரு 10 பாடல்கள் இருக்கின்றன. அகநானூரிலே ஒரு 5 பாடல் இருக்கிறது. ஒரு புறநானூற்று பாடல் இருக்கிறது. ஒரு குறுந்தொகை பாடல் இருக்கிறது. ஒரு நற்றிணை பாடல் இருக்கிறது. அந்த சீதலை சாத்தனார் தான் மணிமேகலை எழுதியவரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் அந்த கேள்வி வருகிறது என்று சொன்னால், அதில் காணப்படுகிற நடையும் மணிமேகலையில் காணப்படுகிற நடையும் வேறு விதமாக இருக்கின்றன.
மணிமேகலை ஒரு எளிய நடையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசிரியப்பா என்பது ஒரு எளிய நடையில் எழுதப்படுகிற பாவினம். அந்த எளிய நடையிலே எழுதப்பட்டிருப்பதனால் அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், பௌத்தத்தினுடைய முன்பெல்லாம் தமிழ்நாட்டில் சமய மொழி என்று ஒன்று இருந்தது, மக்கள் மொழி என்று ஒன்று இருந்தது. வைதிக மதங்களுக்கு, வேதம் சார்ந்த மதங்களுக்கு சமய மொழி சமஸ்கிருதமாக இருந்தது. பௌத்தம் போன்ற மதங்களுக்கு சமய மொழி என்பது பாலியாக இருந்தது. பாலி மொழியே தான் அவர்களுடைய பல தெய்வ நூல்கள் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுக்கு, சமணர்களுக்கு இருந்த, சமணர்களுக்கும் பிறகு பௌத்தர்களுக்கும் இருந்த ஒரு கொள்கை என்னவென்று சொன்னால், வைதிக மதங்கள் அவர்களுடைய வேத இலக்கியங்கள் சாதாரண மனிதர்களால் அணுக முடியாததாக இருக்கின்றன, அதை எளிமைப்படுத்தி சாதாரண மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இருந்தது. அதனாலே தான் அவர்கள் நிகண்டுகள் எழுதினார்கள். நிகண்டுகள் என்றால் டிக்ஷனரி. அகராதிகளை அவர்கள் மேற்கிந்திய மேற்குலகம் ஐரோப்பியர்கள் அகராதிகளை உருவாக்குவதற்கு முன்பாகவே அகராதிகளை உருவாக்கியவர்கள் சமணர்கள். எனவே அது எளிய நிலையில் இருக்க வேண்டும், மணிமேகலை எளிய நிலையில் இருக்க வேண்டும் என்பது வேண்டுமென்றே திட்டமிட்டே செய்யப்பட்டது. மற்ற இடத்துல எடுத்து செல்வதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள். வீரசோழியத்தை பொறுத்தவரையில், வீரசோழியத்திற்கு அதை எழுதியவருடைய பெயர் வந்து பிரமதத்தன். அவருடைய புத்தமித்திரன், வீரசோழியத்தை எழுதியவருடைய பெயர் புத்தமித்திரன். வீரசோழியத்திற்கு அவருடைய மாணவரே ஒருவர் உரை எழுதினார், அவருடைய பெயர் பெருந்தேவனார். நீங்கள் வந்து சங்க தமிழ் இலக்கியங்களை படிக்கிற போது நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது, சங்க காலத்தில் 6 பெருந்தேவனார்கள் இருந்தார். சங்க இலக்கியத்தை தொகுத்த பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்பவர் ஒருவர். அதற்கு பின்னாலே பாரத வெண்பா என்ற ஒன்று எழுதப்பட்டது. பாரத வெண்பாவை எழுதியவரும் ஒரு பெருந்தேவனார். இது இன்னொரு பெருந்தேவனார். உண்மையில் சொல்லப்போனால் பெருந்தேவனார் என்பது மகாதேவன் என்கின்ற பெயருடைய தமிழ் பெயர். எனவே இந்த இவர்கள் அந்த வீரசோழியத்தினுடைய அமைப்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், தமிழிலே இலக்கணத்திற்கு பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். நான் முறையாக தமிழ் படித்தவன் அல்ல. என்னுடைய தமிழ் படிப்பு என்னுடைய ப்ரீ யூனிவர்சிட்டியோடு முடிந்துவிட்டது. தவறாக சொன்னால் என்னை திருத்த வேண்டும். தமிழ் இலக்கணத்தில் 4 இலக்கணங்களை பொதுவாக பேசுவார்கள். தமிழ் இலக்கணத்தினுடைய அம்சமாக 4 விஷயங்களை பேசுவார்கள். எழுத்து, எழுத்தை கொண்ட உருவாக்குவது சொல், சொல்லுக்குள்ளே பொதிந்திருப்பது பொருள் அர்த்தம், பிறகு அவன் சொற்களை வைத்து கொண்டு பொருள் பொதிந்த சொற்களை வைத்து கொண்டு கட்டுவதற்கு பாவுக்கு பேர் யாப்பு. எனவே எழுத்து, சொல், பொருள், யாப்பு என்பது தமிழ் இலக்கணத்தினுடைய அடிப்படையான 4 அம்சங்கள். இவர் வீரசோழியத்தில் என்ன செய்கிறார் என்றால், பாணினி ஏற்றிய சமஸ்கிருதத்திலிருந்து அலங்காரம் என்கின்ற ஒன்றை எடுத்து அணி என்பதாக சேர்த்து 5 அம்சங்கள் கொண்ட இலக்கணமாக அந்த வீரசோழியத்தை செய்கிறார். அதற்கு காரணம், பாலி என்பது அவர்களுடைய தெய்வ பாஷையாக, துதிப்பதற்கான ஒரு பாஷையாக அது இருந்தது. இதில் வீரசோழியம் ஏன் இன்றைக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு பல நூல்கள் கிடைக்கவில்லை, குறிப்பாக பௌத்த நூல்கள் கிடைக்கவில்லை. காலையில் சிற்பி அவர்கள் அதை மிக அருமையாக அவர்கள் சொன்னார்கள். ஒரு காலத்தில் பௌத்தத்திற்கும் ஜைனத்திற்கும் ஒரு பெரிய மோதல் நடந்தது. அப்போது பல நூல்கள் அழிக்கப்பட்டன. பிறகு சைவம் ஜைனத்தை வென்றது. ஜைனத்தை வென்றபோது மேலும் பல நூல்கள் அழிபட்டன. அதில் வந்து அப்படியெல்லாம் நீங்கள் அந்த நூல்களெல்லாம் இருந்ததற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால், உதாரணமாக குண்டலகேசி என்கின்ற ஒரு 50 காப்பியங்களிலே ஒன்று குண்டலகேசி. குண்டலகேசி இன்றைக்கு நமக்கு கிடைக்கவில்லை. குண்டலகேசி என்பது வந்து ஒரு தர்க்க நூல், ஜைனத்திற்கும் பௌத்தத்திற்கும் நடந்த ஒரு தர்க்க நூல். குண்டலகேசியை மறுதளித்து நீலகேசி என்று ஜைனர்கள் சமணர்கள் ஒரு நூலை எழுதினார்கள். குண்டலகேசியினுடைய கதை என்னவென்று நமக்கு கிடைத்திருக்கிறது. குண்டலகேசி என்பது ஒரு வடநாட்டில் வாழ்ந்த புத்தர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண், அவரை பற்றின ஒரு கதை. அதற்கு அந்த பெண்ணினுடைய பெயர் வந்து ஒரு பத்திரை என்பது அந்த பெண்ணினுடைய பெயர். பின்னாலே அவர் துறவியாக புத்தரோடு வாதித்து, வாதத்தில் வெல்ல முடியாமல் பௌத்தத்தில் சேர்கிறார் என்பது துறை.
ஆனால் அதற்கு ஏன் குண்டலகேசி என்ற பெயர் என்று சொன்னால், குண்டலகேசி என்றால் சுருளான கேசத்தை மொழியை கொண்டவர் என்கின்ற பொருள். எனவே அவரை கதாணியாக வைத்து அந்த ரொம்ப ஒரு ட்ரமாட்டிக்கான கதை அது வந்து அதற்கு அதில் அந்த கதையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்து பின்னால் சினிமாவிலே கூட பயன்படுத்தியிருக்கிறார்கள். வாராய் என்ற ஒரு பாட்டு உண்டு, அந்த பாட்டு நடைபெறுகிற காட்சி அந்த குண்டலகேசிலேயே இருக்கக்கூடிய காட்சி. அவளுடைய கணவன் அவளை கொள்வதற்கு விரும்புகிறான், அதற்காக மலையுச்சிக்கு அழைத்து கொண்டு போகிறான். மலையுச்சியில் போகிற அவள் கடைசியாக உங்களை வணங்குகிறேன் என்று சொல்லி அவனை வந்து வணங்குகிறாப்புள் வணங்கி அவனை பள்ளத்திலே தள்ளிவிட்டு விடுகிறாள் என்பதுதான் அந்த கதை. அதை பற்றி எழுதப்பட்ட அதற்கான ஆதாரம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், வீர சோழியத்திலே குண்டலகேசியிலிருந்து மேற்கோள்கள் காட்டப்படுகின்றன. உதயணன் கதை என்கின்ற ஒரு கதையிலிருந்து மேற்கோள்கள் காட்டப்படுகின்றன. நியாய சூடாமணி என்கின்ற ஒரு நூலை பற்றி ஒரு மேற்கோள் காட்டப்படுகிறது. யாபுரங்களுக்கான கார்கே என்கின்ற ஒரு இலக்கண நூல், அதுவும் பௌத்தர்களால் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதையும் அதில் இருந்து மேற்கோள்கள் காட்டுகிறார்கள். நமக்கு வீர சோழியத்தை முதன் முதலில் நமக்கு அச்சிட்டு கொடுத்தவர் சீவை தாமோதரம் பிள்ளை என்கின்ற ஒருவர். இதை போல நிறைய செய்திகள் இருக்கின்றன. அவர்கள் நிறைய விஷயங்களை அவர்கள் காலையில் பதிகம் என்பதை பற்றி சொன்னேன், அதை பின்பற்றியும் பௌத்தர்கள் எழுதினார்கள். அதற்கு திருப்பதிகம் என்று பெயர். பிம்பசாரன் கதை என்ற ஒரு பௌத்த நூல் இருக்கிறது. பிம்பசாரன் கதை என்பது வந்து பிம்பிசாரன் என்று ஆண்ட ஒரு மௌரிய அரசனை பற்றியது, அவனுடைய மகன் அஜாதசத்ரு என்று அது போகக்கூடிய ஒரு ஒரு கதை இருக்கிறது. இதில் வளையாபதி என்பது சமணகாவியமா பௌத்த காவியமா என்பதை குறித்த ஒரு சர்ச்சை இருக்கிறது. ஆனால் சமண அதில் வந்து என்ன ஒரு குறிப்பிடத்தகுந்த செய்தி என்னவென்றால், வளையாதைப்பதியிலே வந்து ஒரு திருக்குறளில் இருந்து ஒரு மேற்கோள் காட்டப்படுகிறது. மிகவும் பிரபலமான அந்த திருக்குறள் வந்து பெய்யன பெய்யும் மழை, இந்த தெய்வம் தொழால் தொழில் தொழுவாள் என்கின்ற அந்த இதை மேற்கோள் காட்டி இருப்பதனாலே அது திருக்குறளுக்கு பிந்திய நூலாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கருத்து இருக்கிறது. பௌத்தர்கள் நிறைய பாலிமொழியிலிருந்து நமக்கு நிறைய தமிழ் சொற்களை கொடுத்தார்கள். அதில் பல சொற்கள் இன்றைக்கு வழக்கொழிந்து விட்டன. அவர்கள் பயன்படுத்திய சொல் இன்னமும் இருக்கு. பிக்கு என்கின்ற சொல், பிக்ஷு என்பதை குறிக்கிற பிக்கு என்ற சொல், பிக்குனி என்கின்ற சொல் பௌத்த துறவி பெண் துறவிகளை குறிக்கிற சொல், அது வந்து கல்கியில் கல்கியினுடைய பார்த்திபன் கனவு வரைக்கும் அந்த பிக்கு பிக்குனிகளை நீங்கள் பார்க்க முடியும். அது பாலியிலிருந்து தமிழுக்கு கிடைத்த சொல், அதை கொடுத்தவர்கள் பௌத்தர்கள். மணிமேகலையிலே கூட அந்த சொற்களை நீங்கள் பிக்கு பிக்குனி சொற்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். பௌத்தர்கள் நமக்கு நிறைய கொடுத்தார்கள், ஆனால் நிறைய அழிந்து போய்விட்டன. இன்றைக்கு விடுபட்ட சில தகவல்களை சொல்வதென்றால், மசாலா பற்றி மீரான் அவர்கள் தோப்புல் மீதான் முகமது மீரான் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு புரிவதற்காக சொல்லிட்டேன். மசாலா என்பது என்னவென்றால், ஒரு கேள்வி அல்லது ஒரு புதிர், ஒரு அது பாடலிலே ஒரு புதிரை வைப்பார், அதற்கான பதிலை ஒரு பாடலிலே சொல்வார். இந்த வடிவத்தை நம்முடைய திரைப்படங்களிலே நிறைய பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சக்கரவர்த்தி திருமகன் என்கின்ற ஒரு படம், எம்ஜிஆரும் கலைவாணரும் ஒரு இது இந்த மசாலாவை அந்த இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பெரிய மேளம் போன்ற ஒரு தப்பு என்று சொல்கிறோமே அதை போன்ற ஒன்றவை, அதுக்கு வந்து தஹீரா என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த தஹீராவை வாசித்து கொண்டு தெருக்களிலே பாடிக்கொண்டு அதற்கு போவார்கள் என்று படித்திருக்கிறேன். அதை பின்பற்றி சக்கரவர்த்தி திருமணங்களில் எம்ஜிஆரும் என்எஸ்கேயும் பாடுவதை பார்க்கலாம். அதற்கு பிறகு வானம்பாடியில் வந்து ஆண்மகனை வெல்ல வந்த பெண்கவியே வருக என்கின்ற ஒரு பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு பாதகாணிக்கையில் யானை மேலிருந்து கொண்டு காதல் என்பது எதுவரையில் என்ற பாடலில் பார்க்கலாம். பிறகு ரஜினிகாந்த் நடித்த அண்ணாமலையில் அந்த 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 பாட்டை நீங்கள் பார்க்கலாம். மாத்தாடு மாத்தாடு என்ற பாடல், எனவே அது வந்து காலங்காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை இந்த வடிவம் ஒரு இலக்கிய வடிவமாக இஸ்லாமியர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் இன்னொரு வடிவம் இந்த முனாஜாத் என்கின்றது. முனாஜாத் என்பது அந்த துறவிகள் பின்பற்ற வேண்டிய இறைநெறியை பின்பற்றுகிறோள் பின்பற்ற வேண்டிய நெறிகளை பற்றி பேசுவது. சிங்கப்பூரில் இருக்கிறோட முதல் ஆதி காவியங்களிலே ஒன்று முனாஜாத் திரட்டு என்கின்ற ஒன்று. அதே போல் விடுபட்ட தகவல்கள் அல்ல, கூடுதலான ஒரு தகவல், வீரமாமுனிவர் எழுதிய நூல்கள் மாத்திரமே 23 நூல்கள். வீரமாமுனிவர் பல்வேறு வகையான நூல்களை எழுதினார்.
தேம்பாவணி மட்டுமல்ல, அவர் சதுரகராதி என்கின்ற ஒரு அகராதியை உருவாக்கி கொடுத்தார். பிறகு சிறுகதையை நமக்கு உருவாக்கி கொடுத்தார். அதை அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஆனால் மிக விரைவாக சொன்னார்கள். அதனால் அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 23 நூல்களை அவர் நமக்கு கொடுத்தவர். ஜீவ் போப்பை பற்றி சொல்லுகிற போது, ஜீவ் போப் பிறந்து விட்டால் என்னுடைய கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் இங்கு உறங்குகிறான் என்று குறிப்பிட வேண்டும் என்று ஜீவ் போப் சொன்னதாக ஒரு கூற்று உண்டு. அவர் ஒரு மதம் பரப்ப வந்த ஒரு துறவியாக இருந்தாலும் அதை தன்னை ஒரு தமிழ் மாணவன் என்றே அவர் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினார் என்று ஒரு கூற்று உண்டு. அவர் இறந்தபோது அவருடைய கல்லறையில் இந்த வாசகங்கள் இடம்பெற வேண்டும் என்பதாக சொல்லி பச்சைப்பெண் கல்லூரியில் இருந்த சென்னகேசவ முதலியார் அவர்கள் நிதி திரட்டி கொடுத்தார்கள் என்று சொல்வார்கள். அவருடைய கல்லறை என்பது ஆக்ஸ்போர்டில் இருக்கிறது. நான் 2016 அக்டோபரில் ஆக்ஸ்போர்டுக்கு போயிருந்தபோது நான் இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னதுனால என்னை அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் காண்பித்தார்கள். ஆனால் அந்த கல்லறையில் அந்த வாசகம் இல்லை. அந்த கல்லறையில் அவர் தமிழ்நாட்டில் பணிபுரிந்தார், தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்த்து கொடுத்தார் என்கின்ற குறிப்பு இருக்கிறது. ஆனால் அது அவருடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பதல்ல கேள்வி. ஆனால் அந்த கல்லறையிலே கூட அவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் நினைவு கூறப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதன் இறந்ததற்கு பிறகும் அவன் வாழ்ந்த காலத்தில் செய்த தமிழ் ஒரு மொழி, அவருடைய மொழி அல்லாத ஒரு மொழிக்கு செய்த ஒரு தொண்டு நினைவு கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சமண காவியங்களை பற்றி சொல்கிற போது சமணர்களுடைய பங்கை பற்றி தேப்பு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மிக நீண்ட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த அதில் வந்து அவர் சொல்கிறார், முதல் வசன உரைநடையை கொடுத்ததும் தமிழருடைய ஸ்ரீபுராணம் என்கின்ற ஒரு நூல்தான் என்று அவர் சொல்கிறார். தமிழ் அவர் சமணர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை யாரும் மறுக்க முடியாது என்பது என்கின்ற அது ஒரு நீண்ட வாசகம் அது. அதை நேரம் இல்லாதனால் அதில் ஒரு சிறிய பகுதியை மாத்திரம் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். அந்த பகுதி கிடைக்கவில்லை. கிடைத்து விட்டது, அதிர்ஷ்டம் இல்லை. சமணர்கள் எல்லா துறைகளிலும் தமிழை வளர்த்த, தமிழை வாழச் செய்து, தமிழ் ஆழத்தை தம்மை போல் பிறரும் அறிய பெரிதும் உதவ முயன்றனர். அம்முயற்சியில் வெற்றியும் கண்டனர். இதில் யாரும் ஐயம் கொள்வதற்கு இல்லை. சிறந்த இலக்கண நூல்களில் பெரும்பாலானவை சமணர்கள் எழுதியவை. நிகண்டு கடைக்காலிட்டு கோட்டை கட்டியவர்கள் எல்லாம் சமணர்கள் ஆவார்கள். வசனத்திலும் பழைய இலக்கியமாக நின்று நிலவுவது சமணரது ஸ்ரீபுராணம் என்றேயாகும். ஆகவே எத்துறையை நோக்கினும் சமணம் செய்த பேருதவியை தமிழர்கள் என்னாலும் மறப்பதற்கில்லை. தமிழ் சமண இலக்கிய வரலாறு என்ற நூலில் தேப்பு மீனாட்சி சுந்தரம் எழுதியது. தேப்பு மீனாட்சி சுந்தரம் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், சாகித்ய அகாடமியினுடைய ஃபெலோ. எனவே பொறுமையாக இருந்து கேட்டதற்கு நன்றி. நீங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்து கேட்டதனால் நீங்கள் வீடு பெயர் அடையும் நேரம் வந்துவிட்டது. வீட்டிற்கு செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. அதே அதை நன்றியை பெற்றுக்கொண்டு நீங்கள் கிளம்ப வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.